நேர்களே எல்லாருக்கும் வணக்கம். குமரா சேனல்ல அடுத்த ஒரு குக்கிங் ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஆம்லெட். ஸோ பசங்கள்லாம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வேணாம், ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் பண்ணி நம்ம ஒரு குக் பண்ணி கொடுத்தா கூட அது வேணாம்னு ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா வீட்டில் மார்னிங் ஒரு குவிக் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வெஜ் ஆம்லெட். ஸோ அந்த வெஜ் ஆம்லெட் எப்படி பண்ண போறேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த ரெசிபியில் காமிக்க போறேன். கீப் வாட்சிங். ஸோ வெஜ் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் இங்கே ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸை நம்ம கொஞ்சம் துருவல் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பசங்க விரும்ப மாட்டாங்க, ஸோ அவங்க இந்த ஆம்லேட்டோட சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இங்கே ஒரு சின்ன கேரட் அதையும் லைட்டாக துருவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆஃப் ஆனியன், பெரிய ஆனியனில் ஒரு ஆஃப் வந்துட்டு சின்ன சின்னதாக சோப் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். இதில் ஒரு ஆஃப் டொமேட்டோ, தக்காளி வந்துட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னு மட்டும் எடுத்து லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முட்டைக்கோஸ் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம், கேரட், ரெண்டு முட்டை, இதை வச்சு தான் நம்ம ஒரு ஹைஜீனிக் வெஜ் ஆம்லேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோங்கிற உங்களுக்கு காமிச்சிடுறேன். முதல்ல இந்த முட்டையை எடுத்து ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிக்கங்க. அதே மாதிரி ரெண்டாவது முட்டையும் எடுத்து உடச்சி ஊற்றிடுறோம். அதோட இங்கே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்று அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த ரெண்டு முட்டையோடு சேர்த்து வச்சாச்சு. அதோடு சேர்த்து நான் கொஞ்சம் மல்லித்தூள் தலை சாரி மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் முன்னாடியே போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகுத்தூள். அப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா ஆம்லேட்டில் அது கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கல் நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு, லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். அதில் நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆம்லெட்டை அதில் ஊற்றிடுங்க. பார்க்க ஒரு அட்ராக்டிவ் பீஸா மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பீஸா மாடல் இருக்கும். ஸோ ஓரத்தில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டாச்சு. நான் இப்போ மேலே லைட்டாக கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். லைட்டாக போட்டால் போதும். இன்னொரு வெயிட் பண்ணலாம். நேர்களே வெஜ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி முட்டைக்கோஸ், தக்காளி, ஒரு சின்ன கேரட், ஒரு ஆஃப் ஆனியன், தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஒரு சின்ன ஆம்லேட் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம். பார்த்தீங்களா பீஸா மாதிரி ஒரு சின்ன பீஸ் லேயர் எடுத்துருக்கோம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஆ செம்ம. இந்த ஒரு ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னா ஒரு வெஜிடேரியனில் ஒரு அடை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவராகவும் இருக்குது. ஒரு ஆம்லேட்டை இன்னும் கொஞ்சம் நம்ம முட்டைக்கோஸ்லாம் போட்டதுனால அதை கடிச்சு சாப்பிட போகிறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ஜாய் த ஃபுட். பார்த்துட்டு
நல்லா மட்டும் போயிடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.